ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு கடையில் வாங்குற கொத்து பரோட்டாக்கு இணையான சுவையில் வீட்டிலேயே ஈஸியான கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை வதக்கிக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின 1 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின 1 தக்காளியை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கறலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலாவும் ட்ரையாக இருக்குது, நம்ம சேர்க்க போகிற சப்பாத்தியும் ட்ரையாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு பேனில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிறலாம். இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை பேன் காலியாக இருக்கிற இடத்துல ஊற்றிக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து முட்டையை நல்லா பொரிச்சுக்கிறலாம். முட்டையை ரொம்ப ட்ரையாக பொரிச்சிடக்கூடாது, சாஃப்டாக இருக்கிறப்பயே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், மசாலாவோட முட்டை நல்லா கலந்துருச்சு. நான் ஏற்கனவே 3 சப்பாத்தி போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த முட்டை பொரியலோட சேர்த்து நல்லா கலந்துக்கறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சப்பாத்தி வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.